போராட்டம் உரிமை காக்க போராட்டம் காவிரி உரிமை காக்க போராட்டம் காவிரி உரிமை காக்க போராட்டம் இந்திய அரசு தமிழின பகை அரசு இந்திய அரசு தமிழின பகை அரசு பாசாக அரசு காங்கிரஸ் அரசு தமிழன் மரிப்பணம் இனிக்குது தமிழன் மரிப்பணம் இனிக்குது தமிழன் உரிமை மட்டும் கசக்குதா தமிழர் உரிமை மட்டும் கசக்குதா கண்டனம் 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 கர்நாடகத்துக்கு துணை போகும் எஸ்கே கல்தருக்கு கண்டனம் கர்நாடக அரசு கர்நாடக அரசு தமிழ்நாட்டு தண்ணீரை திருடாதே தமிழ்நாட்டு தண்ணீரை திருடாதே தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு கண் துடைப்பை கைவிடு கண் துடைப்பை கைவிடு தடை விதிப்போம் தடை விதிப்போம் காவிரி நீரை மறுக்கும் கர்நாடகாவுக்கு பொருளாதார தடை விதிப்போம் காவிரியை மீட்போம் காவிரியை மீட்போம் தமிழர்களாய் ஒன்றிணைந்து காவிரியை மீட்போம் காவிரியை மீட்போம் வென்றெடுப்போம் வென்றெடுப்போம் காவிரி நீரை வென்றெடுப்போம் போராட்டம் போராட்டம் காவிரி உரிமைக்கான போராட்டம் என்ன பொறுப்புல இருக்காரு தமிழ்நாடு விவசாயிகளுடைய மாவட்டத்தில் தலைமை உரையில் அழகாக கருத்துக்களை சொல்லிய அருமைத்தோழர் தலைமை போட்டு நடத்துகின்ற திரு ராவணகுமாரனுடைய கருத்துக்களில் இந்த தலைக்காவிரி என்பது ஆடு தாண்டக்கூடிய அளவிற்கு உள்ள அளவுதான். குடகு மலையிலிருந்து ராமாபுரம் மாவட்டத்தில் கர்நாடகாவில் அந்த 4 அடி வாய்க்கால் உருவாகி தலைக்காவிரியை அது அந்த தலைக்காவிரியை அதை ஃபில் பண்ணுகிறது. அதில் ஏற்படுகின்ற தண்ணீரானது ஒகேனக்கல், ஓசூர், சேலம், திருச்சி, தஞ்சாவூர், மாயபுரம் வழியாக அந்த நதியானது மக்களை காத்து கொண்டு வருகிறது. அதை டெல்டா பகுதி என்று சொல்வார்கள். இப்பொழுது இயற்கை தமிழக மக்களை விவசாயிகளை வஞ்சிக்கிறது. சரியான நேரத்தில் மழை பெய்யாமல் விதைத்த நெல்லெல்லாம் முளைக்காமல் கஷ்டப்படுகிற சூழ்நிலையில் இந்த டெல்டா பகுதியில் மழையை நம்பியிருக்க தேவையில்லை. அந்த குடகு மலையில் இருந்து வரக்கூடிய அந்த தண்ணீராவது அவளை காப்பாற்ற வேண்டுமே என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்டதுதான். அதில் வருகின்ற தண்ணீரை டிஎம்சி கணக்கில் அது திறந்து விட வேண்டும் என்பதுதான் அந்த குழுவினுடைய முடிவு, அந்த ஆணையத்தினுடைய முடிவு, சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவு. அதன் அடிப்படையில் வர மறுக்கின்ற தர மறுக்கின்ற இந்த கர்நாடக அரசு செயல்பாடானது இயல்பாக ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஒரு ரெஸ்பாண்டன்ட் வந்து மதிக்கவில்லை என்றால் கண்டெம்ட் வரும். அந்த கண்டெம்ட் மூலமாக அந்த ரெஸ்பாண்டை சட்ட ரீதியாக ஒரு நடவடிக்கை எடுப்பார்கள். அந்த நிலைமை சுப்ரீம் கோர்ட் மூலமாக எடுப்பதற்கு ஏன் தாமதமாகிறது? இதை போன்ற கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு எங்களை போன்ற இந்த மக்கள் பாதை இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் நடத்துகின்ற கூட்டத்தை போல ஆங்காங்கே இந்த அரசியல் கட்சிக்காரர்கள் இதை செயல்படுத்துகின்ற மூலமாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டமானது செயல்பட்டு கொண்டு வருகின்றது. அருமை நண்பர் அழகாக சொன்னார்கள், வெள்ளையும் சொல்லவும் உல்லாச வாகனத்தில் போட மட்டும் பத்தாது. அரசியல் தொண்டர்கள் அரசியலை வைத்துக் கொண்டு பிழைப்பு நடத்துகிறார்களே ஒழிய இதை போன்ற விஷயங்களை தட்டி கேட்பதற்கு யாருக்கும் துணிச்சல் இல்லை, திராணி இல்லை. அதோடு மட்டுமல்ல, அழகாக சொன்னார், ஒவ்வொரு நாட்டையும் பற்றி சொன்னார், ஜெர்மனை சொன்னார், இத்தாலியை சொன்னார், சுவிட்சர்லாந்தை சொன்னார், அமெரிக்காவை சொன்னார். எல்லோருக்குமே அந்த இணைப்பு நதிநீர் பிரச்சனை இருக்கின்றது. ஆனால் யாரும் யாரையும் வஞ்சிக்கவில்லை, யாரும் யாருக்கும் துரோகம் செய்யவில்லை. அவர்கள் இருந்து இரண்டு தரப்பிலையும் பேசி சுகமான முறையில் மக்களை காத்தார்கள். அந்த சுகமான முறையை
இந்த மக்களை காப்பதற்கு தமிழக மக்களை வஞ்சிக்காமல் இருப்பதற்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத அழகாக விளக்கி சொன்னார். அதோடு மட்டுமல்ல, ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கின்ற அரசியல்வாதிகள் அரசியல் துரோகம் செய்கிறார்களே உரிய அரசியல் சேவை செய்வதல்ல என்பதையும் அழகாக விளக்கி சொல்லி அமர்ந்திருக்கிறார். அடுத்த போல